காதல் இயல்பானது, அதுபோல் அதற்கு பின்னான வாழ்க்கையும் இயல்பானது தான். அப்படி தான் வந்து இயற்கையில் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அந்த ஊரை கூட்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஹெலிகாப்டரில் வர வச்சு தனி விமானம் போட்டு வர வைக்கிறதுலாம் இன்றைக்கி தான் நடக்குது. தேவையற்ற செலவு இன்னொன்று, அதுவும் ஒரு பெண் மீது செலுத்தப்படுகிற ஒரு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. எப்படி வந்து இந்த சமூகம் பலவற்றை நம் மீது கட்டாயப்படுத்துகிறதோ அதை சரி செய்வதற்கு கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒருத்தர் நோயோ கேன்சரோடு வராங்க, நீங்கள் வந்து ஊசி மட்டும் போட்டுங்க, மாத்திரை போட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் ஒத்துப்பாங்க. இன்றைக்கு சாதியும் மதமும் இங்கே புறையோடி போயிருக்கிற புற்றுநோய், புற்றுநோயை அகற்றணும்னா அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். அரசு வந்து ஜீவோ போடுறாங்க, அப்பா அம்மா இருக்கணுங்கிற ஜீவோ. காதலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. காதல் திருமணத்தில் எப்படி அப்பா அம்மா இருந்தால், அப்பா அம்மாவை மீறி அப்பா அம்மாவோட தாக்குதலை மீறி பண்ணுறவங்க ஆணவ கொலையை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நீ வந்து சாதி மாதிரி காதலிச்சதுக்காக கொள்கிறான் அவனை 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 20 வருஷம் வெயிட் பண்ணி அம்மா அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு திருமணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். பெண்களுக்கு தாலி சொல்கிறீங்க, ஆண் வெளியே போகிறாங்க, அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்றதுக்கு எங்கேயுமே அடையாளம் இல்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்கு எங்கேயுமே, சின்ன வயசாகட்டும் சரி 50 வயசு அங்கிள் ஆகட்டும் சரி, யாருக்குமே வந்து அடையாளம் இல்லை. எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் கல்யாணம் ஆகிட்டாரா இல்லையான்றது? தெரியல. ஏன் பெண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கே நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டேன், நேற்று எனக்கு திருமணம், இன்னைக்கு போயிட்டேன், ஏன் இன்னைக்கே வந்துட்டீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. தாலி எங்க, நெத்தியில குங்குமம் எங்க அப்படின்னு கேட்க, இன்னும் அதை கேட்கறது ஆண்களில், அதை கேட்கறது பெண்கள் அப்படின்றதான் எனக்கு இன்னும் ஒரு வருத்தமான விஷயம். தன் குழந்தையை தானே கொல்லும், இது வந்து சிங்கத்துக்கு கூட கிடையாதுல்ல, புலி சிங்கத்துக்கு கூட கிடையாதுல்ல, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு நினைக்கும்ல. நீ உன் பிள்ளைய நீ வெட்டலன்னா அப்ப நீ எந்த அளவு பின்தங்கி இருக்க, மிருகத்தை விட பின்தங்கி இருக்கல்ல உன் மூளை. அப்ப நீங்க என்ன ஜாதின்னு சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வழக்கமான திருமணமாக இல்லாமல் அம்பேத்கர் மெமோரியலில் திருமணம் பண்ணியிருக்கீங்க. அழைப்புதல் பார்த்தீங்கன்னா சாதி சடங்குகள் இல்லாத ஒரு சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அப்புறம் ஆண் பெண் சமத்துவத்துக்காக வந்து ஒரு தாலிலாம் இல்லாத ஒரு சடங்குகள் மறுப்பு திருமணம் அப்படிங்க மாதிரி போட்டிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்க? அதாவது இந்திய சமூகத்தில் தான் இந்த திருமணத்துக்கான இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆதி சமூகத்தில் இல்லை, நம்முடைய தமிழ் சமூகத்திலே இன்றைக்கி கீழடி நாகரிகங்கள்லாம் வருது, அதில் இல்லை. 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்புகிறாங்க, இந்த சமூகத்தில் பெரிய தடையெல்லாம் இல்லை. அவங்க அவர்கள் வாழ்வதற்கான ஒரு இருப்பிடத்தையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, இதுதான் திருமணம். அப்புறம் அவர்களுக்கான வாழ்க்கை தேவைக்கான, பொருளாதார தேவைக்கான ஒரு விவசாய நிலத்தையோ தொழிலையோ ஏதோ ஒரு வேலையோ அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுதான் தமிழ் மரபியல் தான், இதுதான் மரபு. எந்த தடையும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த அந்த க அந்த நீங்கள் சேர்ந்து வாழ்றீங்க, அவரை பிரிந்து வந்துட்டீங்கன்னா அந்த அதுக்கும் உரிமை உண்டு அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு காதலை தேடி செல்வதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு, எந்த தடையும் கிடையாது. பெற்றோர்களில் ரோலே கிடையாது. காதலில் எங்கே அப்பா அம்மா வருவாங்க? காதலுங்கிறது ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம், அதில் வந்து குடும்பமோ சமூகமோ யாரும் தலையிட முடியாது. அந்த காதலை நீடித்து செல்வதற்கான ஒரு இடம்தான் வாழ்க்கை, இணையாக வாழ்றது. அதில் வந்து அப்பா அம்மாவுக்கு ரோல் கிடையாது. இது வந்து இயற்கையாக நம்ம ஒரு விலங்கிலிருந்து வந்திருக்கோம். சில நாகரீக வளர்ச்சியில் நாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். அதுவே வந்து கட்டுப்பாடாக, அதுவே வந்து ஒரு மூடநம்பிக்கையாக, அதுவே ஒரு அடிமைத்தனமாக. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அடிமைத்தனமாக இருந்தால் அது வேண்டாம். நான் வந்து ஒருத்தனோட தான் கடைசி வரைக்கும் வாழ்வேன், அவன் செத்து போயிட்டால் நானும் செத்து போயிடுவேன்றது, தாலியை எடுத்துட்டு நான் வெள்ளப்புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கணுன்றதுலாம் வந்து அடிமைத்தனம். அப்படி அவன் செத்துட்டான், இவன் உயிரோடு இருக்கா? இது எந்த உயிரினத்துக்கும் இந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் ஒரு உயிரினம் தானே, செத்து போன போயிட்டான், அது வந்து இயற்கையானது. எப்படி பிறப்பு இயற்கையானதோ அப்படி இறப்பு இயற்கையானது. உயிரோடு இருக்கிறவன இறந்தவனுக்காக அவளை வந்து புடவை கட்டி வைக்கிறது, அதே மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தின்றது ஒரு கான்செப்ட். ஒருவனுக்கு ஒருத்தின்றது இன்னைக்கு இவரு அதை ஒத்துக்கிறாரு, நான் அதை ஒத்துக்கிறேன்றனால ரெண்டு பேரும் இருக்கும். இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டும் ஒத்துக்காத நிறைய இணையர்கள் இருக்கிறாங்க. தமிழ் சமூகத்துல பெரியார் வந்து மிக முக்கியமான பங்காற்றியிருக்காரு.
குறிப்பாக பெண்களை வந்து அவர் வந்து பெண்களுக்கான உரிமைகளை தொடர்ந்து பேசியிருக்கிறார். ஏன்னா தமிழ் சமூகம் இப்போ சமீபமாக அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. பெண்கள் மீதான அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள் அந்தளவுக்கு இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து பேசியிருக்காரு. கர்ப்பப்பையை நீக்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு, அது அறிவியலுக்கு புறம்பானதாக இருந்தால் கூட கோபத்தின் வெளிப்பாடு. பெண்ணுக்கு வந்து எந்த வகையிலையும் உரிமை இல்லை வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்குள்ளே ஒரு வேளை சில உரிமைகள் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் எந்த வகையிலும் உரிமை இல்லை. வெளியில் நடமாடுறதுக்கே அவங்களுக்கு உண்மையில் உரிமை கிடையாது, நம்ம தான் சொல்லிக்கிறோம் இல்லை அப்படிலாம் இல்லைன்ட்டு. உண்மையில் பெண்களுக்கு வெளியில் நடமாடுவதற்கான உரிமை கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு உரிமை. உரிமை அது வந்து எப்படி இப்போ போற்றப்படுதுன்னா பாசத்தின் அடிப்படையில் போற்றப்படுது. அப்படி வெளியே போனால் நீ டயர்டாயிருவ, அது வேலைக்கு போகணும்னு நீ அவசியம் இல்லை, நான் சம்பாரிச்சோம் நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்றது பாசமாக நீங்கள் சொல்கிறது. அடிமைத்தனம்ன்றது நிறைய பெண்களுக்கு புரியறது இல்லை. பெண்ணேன் அடிமையான புக்கை நிறைய பெண்களுக்கு கொடுத்தா நான் அடிமையாவே இல்லையே, நான் ஏன் அதை படிக்கணும்னு கேட்பேன். நீங்க படிச்சாதான் நீங்க எவ்வளவு பெரிய அடிமைன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்றதே நாங்கள் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இவங்க வந்து அவங்க தாத்தா கம்யூனிஸ்ட்ங்கிறதுனால இயல்பா பெரியாரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த கருத்துக்கள் உள்வாங்கிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு பிறந்த உடனே தனக்கான தலைவனாக அம்பேத்கர் தான் பார்க்கப்படுறாரு. எனக்கும் அப்படிதான், அம்பேத்கர் தான் எனக்கு முதல் அறிமுகம், அரசியல் அறிமுகம்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கரை வாசிக்கும் போது அவர் வந்து பெண்ணை பற்றி பல பேசியிருக்காரு. அவர் சட்டவரை வெளியில் நான் இது பதவியை துறந்ததற்கு காரணமே அந்த சட்டவரை ஏற்றுக்கொள்ளப்படாதது தான், பெண்களுக்கான உரிமைகள். அதில் முக்கியமான சரத்துக்களை வந்து இவங்க நேரு கவர்மெண்ட் அப்போ வந்து பண்ணலை. அந்த கோபத்தில் தான் அவர் வெளியில் வர்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது போன்ற ஒரு ஏற்பாட்டு திருமணம், முதல்ல ஏற்பாட்டு திருமணத்தை மறுக்கிறோம். அப்புறம் அந்த இந்து ங்கிற பெயரால் நடக்கிற இந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் இருக்கும். அப்புறம் அதையும் தாண்டி போக வேண்டிய காலத்தில் இருக்கும் இன்னைக்கு வந்து இந்து மதம் மட்டும்தான் தப்புன்னு பேசினா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பல பேர் வரான். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள். உதாரணமாக எல்லா காதல் திருமணங்களும் ஒரு வகையில் சாதி மறுப்பு திருமணம் தான் வந்து. இப்போ நீங்கள் அதை தாண்டி சடங்குகள் வேண்டாம், தாலி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறீங்க வந்து, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் அதான் சொல்கிறேன். நமக்கு சடங்குகள்ங்கிறது மூட நம்பிக்கை. இப்போ வந்து அதை நான் வெளிநாட்டோட நான் கம்பேர் பண்ணதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் வெளிநாடுகளில் இப்போ வந்து சேர்ந்து வாழணும்னா ஒரு ஒப்பந்தம், ஒப்பந்தம் போ கிறித்தவ கிறித்தவ திருமணங்களே வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். நாங்கள் ரெண்டு இங்கு போட்டிருக்கிறோம், நானும் அவ்வளோ பேசணும் வாங்கி, நாங்கள் தான் போய் வாங்கிக்கிட்டோம். ஒரு நாள் இரவு நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். இதில் அவங்க பேர் இருக்குது, அவங்க என் பேர் இருக்குது, இது 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 போதும். நீங்கள் ஒரு தாலியை கட்டுறீங்க, அந்த தாலி பெண்களுக்கு மட்டும் ஏன் கட்டப்படுது, ஆண்களுக்கும் கட்டுங்க. மெட்டி வந்து பெண்களுக்கு, அதாவது காலை பார்த்தா அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், அது பர்பஸாக பண்ணுறது. அப்போ ஆணுக்கு ஏன் அப்படி இல்லை? ஆண் வந்து இவனை எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் ஆனாலும் எந்த பொண்ணை வேணாலும், நீங்கள் சொல்கிறீங்களா ஒருவனுக்கு ஒருத்தி அது ஆணுக்கு இருக்கணும்ல. தசரத்துக்கு 10,000 பொண்டாட்டிங்கிறத பெருமையாக பேசுகிறீங்க, ஆண் வந்து ஆண்மையை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. பெண்ணுக்கு அந்த பெண்மைங்கிறது இருக்குல்ல, பெண்ணுக்கு ஒரு வலிமை இருக்குல்ல. தமிழ் சமூகம் உலகத்திலே, உலகமே வந்து ஆதியில் வந்து தாய்வழி சமூகத்தில் இருந்து வந்தது தான் இன்னைக்கு வரலாறுகள் சொல்லுது, ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பெண் தான் இங்கே வலிமையானவள். நீங்கள் வந்து மெட்டி போடுறது, தாலி போடுறது, அதை கட்டுப்படுத்துவதற்கான அடையாளங்கள், அதை மறுக்க வேண்டியிருக்கு முதல்ல. அப்புறம் இது எல்லாமே வந்து மிக மிகப்பெரிய மூடநம்பிக்கை. இந்த அம்மியை மிதிக்கிறது, நெருப்பு சுற்றி வருது, இதில் என்ன காரணம்? ஒரு காரணமே இல்லை. தேதி பார்த்து நாள் பார்த்து வைக்கிறதுல இது ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. இவங்க சயின்டிஃபிக் ரீசனை கண்டுபிடிக்கிறேன்னு இவங்க சொல்கிற பதிலெலாம் மிக மிக அற்புதமானது. இவன் வந்து போர் விமானம் நடும்போது கீழே எலுமிச்சம்பழம் வைக்கிறானே, இது மாதிரியான காரணங்கள். இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? எவ்வளோ பெரிய டெக்னாலஜியை நீங்கள் வந்து விண்ணில் செலுத்தும் போது எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது எவ்வளோ பெரிய மூடநம்பிக்கையோ, அது போன்ற இரண்டு உயிர்கள், இரண்டு மனிதர்கள் சேர்ந்து வாழ்றதுல நெருப்பை சுற்றி வந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்றது, அம்மியை மிதித்தா நல்லா இருக்குன்றது, இந்த நாள் பார்த்து இது பண்ணுறது, 7 வைக்கணும். நாங்கள் 8 வச்சோம். 8 வச்சது ஏன்னா அம்பேத்கர் மணி மண்டபம் 14 மக்கள் கூடி நிறைய மக்கள் வருவாங்க. வந்து அன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வருவாங்க, மாலை போடுறதுக்காக வருவாங்க. அப்போது நமக்கு இடையூறாக இருக்கும். நாம் சேர்ந்து போய் நம்ம சொந்த பொண்ணுங்க உறவுகளோட போய் போகும்போது அது அவங்களுக்கு இடையூறாக இருக்கும், நமக்கும் இடையூறாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம். இது இவ்வளோதாங்க, நம்மளோட கன்வீனியன்ட் தான். நமக்கு எது ஏற்புடையது,
நம்ம வாழ்க்கைக்கு எது தகுந்ததுன்னு தான் நாங்க பார்த்தோம். இன்னொன்று வந்து நீங்க இந்த உறவினர்கள்லாம் அழைக்காம வந்து ஒரு திருமணமும் செஞ்சிருக்கீங்க, வந்து அதுக்கு என்ன காரணம்? காதல் இயல்பானது, அதுபோல் அதற்கு பின்னான வாழ்க்கையும் இயல்பானது தான். அப்படி தான் வந்து இயற்கையில் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அந்த ஊரை கூட்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஹெலிகாப்டரில் வர வச்சு தனி விமானம் போட்டு வர வைக்கிறதுலாம் இன்றைக்கி தான் நடக்குது. தேவையற்ற செலவு. இன்னொன்று, அதுவும் ஒரு பெண் மீது செலுத்தப்படுகிற ஒரு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. வரதட்சணை ஆண்கிட்ட கேட்குறாங்களா, திருமணம் நடத்தி வைக்கிறது ஆண் வீட்லையா பெண் வீட்லையா? இன்றைக்கி வரவேற்பு ஆண் வீட்டில் வைக்கிறாங்க, அதுவுமே அவர்களுடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு தானே தவிர பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. ரொம்ப ரேராக ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது பெண் வீட்டாரின் கடமை, நகைநட்டு போட வேண்டியது பெண் வீட்டாரின் கடமை, அதுக்கப்புறம் சீர் இதெல்லாம் செய்யணும், அப்புறம் பொங்கல் சீர் தீபாவளி சீர்னு வரிசையாக இருக்குது. இதெல்லாம் பெண் மீது மீண்டும் மீண்டும் சுமத்தப்படுகிற, பெண் வீட்டார் மீதோ அல்லது பெண் மீதோ மீண்டும் மீண்டும் சுமத்தப்படுகிற சுமை. லட்சக்கணக்கில் கடன் வாங்கி தன் மகளுக்கு 100 பவுன் செஞ்சு போடணும் கட்டாயம் இருக்கு. அதுக்கு ஆம்பளை வீட்டில் இருக்கிறவங்க 100 பவுன் போடுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு, செலவை இவங்க பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. நேற்று என் கல்யாணத்துக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு, அவங்களோட திருமணத்தில் பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்கு மட்டும் 15 லேக்ஸ் செலவு பண்ணாங்க. நான் வந்து கம்மியாக சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க 15 லட்சம் நீ வேற ஸ்ருதி, 15 லட்சம் எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னு. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன், இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும்போது, என்னது டெக்கரேஷனுக்கா, ஏன் நான் பூ காஞ்சு போயிருங்க, எவ்வளோ நான் இந்த டெக்கரேஷன் வச்சு ரசிக்க முடியும், ஃபோட்டோவுக்கு மட்டும்தானே, ஃபோட்டோக்கு டெக்கரேஷன் இப்போலாம் எவ்வளோ ஆப்ஸ் வந்துருச்சு, பேக்ரவுண்டை கட் பண்ணி நான் டெக்கரேஷன் எடுத்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு 15 லட்சம்ன்றது ரொம்ப, எனக்கு வந்து 15 லட்சமா இவ்வளோ பேர் சோறு தண்ணி இல்லாமல் இருக்காங்க, அசால்ட்டாக 15 லட்சம் வெறும் பூ டெக்கரேஷனுக்கு சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு. அப்போ வந்து அதெல்லாம் உடைக்கணும். நீ பணம் இருக்குங்கிறதுனால இவ்வளோ பகட்டாக பண்ணும்போது ஏழைகள் மீதான இந்த ஆசையை தூண்டி அவங்கள் மீது திணிக்கிறீங்க. நீங்கள் இப்போ இப்படி கட்டினாதான் அரப்பூன் தாலி இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறது ஏழைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக 90களில் இருந்துச்சு. அப்போது வந்து 4500 ரூபா 3500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நினைவு சரியாக தான். அப்போது வந்து அரப்பூன் தாலி வாங்கி அவங்களால திருமணம் பண்ண முடியாது. அரப்பூன் தாலி வாங்கி தான் பண்ணணுங்கிறது என்ன கட்டாயம்? அந்த அடிப்படையில் தான் ஜெயலலிதா கூட அறிவித்தாங்க, தாலிக்கு தங்கம் அறிவித்தாங்க. அது இல்லைன்னா என்ன பிரச்சனைன்ற, அதுதான் இந்த சமூக அழுத்தமாக மாறுகிற விஷயத்தை எதையுமே பண்ணக்கூடாதுங்கிறதா நாங்கள் உறவினர்களை கூட கூட்டாம இது பண்ணுவோம். உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்களா? எங்கள் அப்பா ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை ஏற்றுக்கிட்டார். நான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் அட்லீஸ்ட் அதை அமிச்சு ஃபோன் பண்ணி மாதிரி கல்யாணம் கூட சொன்னேன். எங்கள் அப்பா அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காவ, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாமே, அவசியம் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சொல்ல வேண்டாம், அவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவர். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவாக ஃபோன் பண்ணி கூப்பிடணும்லாம் நினைக்கலாம், நான் நீ சொன்னால் போதும் பாப்பா, யாராச்சும் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற ஒரு, ஸோ அந்தளவு எடுத்துக்கிட்டோம். எங்கள் அத்தை மாமா மட்டும் பக்கத்துலேயே அம்பேத்கர் மணிமண்டபம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அதனால வந்தாங்க எங்கள் அக்கா குட்டி பசங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ஒரு சர்க்கிள் வர முடிஞ்சவங்க வந்தாங்க. எப்படி வந்து இந்த சமூகம் பலவற்றை நம் மீது கட்டாயப்படுத்துகிறதோ அதை சரி செய்வதற்கு கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒருத்தர் நோயோ கேன்சரோடு வராங்க, நீங்கள் வந்து ஊசி மட்டும் போட்டுங்க, மாத்திரை போட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் ஒத்துப்பாங்க. இன்றைக்கு சாதியும் மதமும் இங்கே புறையோடி போயிருக்கிற புற்றுநோய், புற்றுநோயை அகற்றணும்னா அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு அப்பா அம்மாவுக்கு வலிக்கு தான் செய்யும், வலிச்சா பரவாயில்ல புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு வலிச்சுது, கேன்சர் அப்போ வலிச்சுது, 6 மாதம் வலிச்சுது, இன்றைக்கும் வாமிட் வருது, அதுக்காக செத்துடலாமா, கேன்சரை விட்டுட்டு செத்துருவோமா? இப்போ சமூகத்தை சாகடிக்கிறோம் நம்ம சமூகம் வந்து, தமிழ்ச்சகம் சமூகம், இந்திய சமூகம் மதம்ங்கிற ஒரு பெரிய பேய் பிடித்து ஆடி கொண்டிருக்கிறது, அழிந்து போகிற நிலையில் இருக்கிறது. இப்போ அதற்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னா அப்பா அம்மா சமூகம் நண்பர்கள் எல்லாருக்கும் கட்டாய மருந்து கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம்னு நினச்சிக்க வேண்டியது. சாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம், இதெல்லாம் பதிவு பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, இல்லை அதில் சிரமங்கள் இருக்குது? கடினம் இருக்குது. இப்போ வந்து இப்போது திராவிட விடுதலை கழகம் இருக்காங்க, திக இருக்காங்க, இது மாதிரியான அமைப்புகள் அதற்கான இதை வாங்கி வச்சுருக்காங்க, பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமண சட்டத்தை பெரியார் முன்வைத்து நம்ம திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பல மாநிலங்களில் இது ரொம்ப கடினம். இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் பற்றிய புரிதல் தெரியாதவங்களுக்கு ரொம்ப கடினம். காதல் திருமணத்தை நீங்கள் வந்து போய் பண்ண முடியாது. அரசு வந்து ஜீவோ போடுறாங்க, அப்பா அம்மா இருக்கணுங்கிற ஜீவோ, காதலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. காதல் திருமணத்தில் எப்படி அப்பா அம்மா இருந்தா
அப்பா அம்மாவை மீறி, அப்பா அம்மாவோட தாக்குதலை மீறி பண்ணுறவங்க ஆணவ கொலையை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நீ வந்து சாதி மாதிரி காதலிச்சதுக்காக கொள்கிறான், அவனை 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 20 வருஷம் வெயிட் பண்ணி அம்மா அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு திருமணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அது பண்ண முடியாது அவங்களால. அதனால தான் அவங்க தாய் தந்தை மீறி திருமணம் பண்ணுறாங்க. அது வந்து அந்த சமூகத்தின் மீதும் அந்த தாய் தந்தைகள் மீதும் இருக்கிற குறை. அது அவங்க தான் களைஞ்சிக்க முடியுமே தவிர காதலர்கள் களைஞ்சிக்க முடியாது. அந்த சிக்கல் இருக்குது. அதை வந்து அரசு கவனம் செலுத்தி அதை களையிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். ஒவ்வொரு பதிகிற அலுவலகங்கள்லையும் அதற்கான விழிப்புணர்வுலாம் நடத்தி அந்த அதிகாரிகள்கிட்ட சரியான ஆர்டர்ஸை கொடுக்கணும். அவங்க ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன அவங்களுக்குள்ளே ஒத்துப்போதா இல்லையாங்கிறதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது தவறானது. தாலி இல்லாமல் மேரேஜ் பண்ணுறது இருக்குல்ல, தாலி இல்லைன்னா அதை திருமணமாக எடுத்துக்க முடியாது, அது ஒரு லிவிங் டுகெதர் தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இப்போ சிலர் எழுதுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தாலிங்கிறது நமக்கு இடையில் வந்தது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இடையில், ஆதி சமூகத்தில் இல்லை, 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தாலி பெரிய அளவில் வந்திருக்கு. அதில் ஒரு சாதிக்கு ஒரு தாலி, சடங்குக்கு ஒரு தாலி, 1008 இருக்குது. நம்ம திருநெல்வேலி கிறித்தவர்கள் வந்து சிலுவை போட்டு தாலி போடுற நிலைமை வந்துடுச்சு. மேலை நாடுகளில் பைபிளை மாற்றிக்கிறது தான் திருமணம். தங்களுக்குள் பைபிளையோ மோதிரத்தையோ ஏதோ மாற்றிக்கிறது தான் திருமணம். இந்திய சமூகத்தில் கிறித்தவம் நுழையும் போது இந்த சடங்கு சம்பிரதாயத்தை அவங்களும் பின்பற்றுறாங்க. இப்போ அவங்க வந்து சிலுவை போட்டு தாலி போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த தாலிங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறது, தாலி போட்டாதான் அனுப்ப கணவனுக்கு எங்கேன்னு கேட்குறோம் நாங்கள். பெண்களுக்கு தாலி சொல்றீங்க, ஆண் வெளியே போறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிருக்கான்றதுக்கு எங்கேயுமே அடையாளம் இல்ல. மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துட்ட, கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்கு எங்கேயுமே, சின்ன வயசு ஆகட்டும் சரி, 50 வயசு அங்கிள் ஆகட்டும் சரி, யாருக்குமே வந்து அடையாளம் இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் கல்யாணம் ஆயிட்டாரா இல்லையான்றது? தெரியல. ஏன் பெண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கே நான் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டேன், நேத்து எனக்கு திருமணம், இன்னைக்கு போயிட்டேன், ஏன் இன்னைக்கே வந்துட்டீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. தாலி எங்க, நெத்தியில குங்குமம் எங்க அப்படின்னு கேட்க, இன்னும் அதை கேட்கறது ஆண்களில், அதை கேட்கறது பெண்கள் அப்படின்றதுதான் எனக்கு இன்னும் ஒரு வருத்தமான விஷயம். எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் தாலி கட்டிக்கிறியான்னு இல்லையான்னு கேட்கலையே, எங்க அம்மா கேட்கறாங்க ஏன் தாலி கட்டிக்கல. அதை கேட்கறது ஒரு பெண்ணாக தானே இருக்கிறார். இவங்க அப்பா கேட்கல, ஆனா இவங்க அம்மா கேட்கறாங்க அப்படின்றப்போ பெண்கள் அதனாலதானே அடிமையானீங்க இல்லையா? அது வந்து அந்த தாலியை கழட்டி வச்சா என் புருஷன் செத்துருவான்றது எவ்வளோ மோசமான ஒரு மூட நம்பிக்கை. இன்னைக்கு இந்த மோதிரம் போட்டிருக்கிறோம், 2 பேரும் பாதி நாள் போட மாட்டோம், கை அரைச்சதுன்னா கழட்டி வச்சிருவோம். சர்ஜரி அப்போ எங்க சில பேர் சர்ஜரி அப்போ அதை கழட்டி வைக்க மாட்டாங்க, மெட்டல் போடக்கூடாது சர்ஜரி அப்போ, மெடிக்கல் ப்ரொசீஜர், தாலி கழட்டி வச்சா என் புருஷன் என்ன என்ன கான்செப்ட்? நீங்க சாவர நிலைமையில இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு சிசேரியனுக்குள்ள போறீங்க, குழந்தைய பெற்றெடுக்க போறீங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இடத்துல உங்க தாலி சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி, தாலின்றது சுத்தி அது ஒரு செயினா பார்க்கப்படல, அது ஒரு தங்கமா பார்க்கப்படல, அதை சுத்தி அவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை, அவ்வளோ சொசைட்டியோட ப்ரெஷரு. அந்த தாலி அறுந்துட்டா அதுக்கு ஒரு ப்ரெஷர், அதுக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட். நீங்க என்ன ஆரம்பிக்கிற படத்துல இருந்து, சீரியல்ல இருந்து, சின்ன நம்ம யூடியூப்ல நடக்கிற ஷார்ட் வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஷார்ட் ஃபிலிம்ஸ், அது வரைக்கும் அந்த தாலி சென்டிமெண்ட் ரொம்ப ஊடுருவி போயிருக்கு. ஆனா ரொம்ப சாதாரணமா நாங்க சொல்றோம், தமிழ் சமூகத்தின் தமிழ் முறைப்படியான திருமணத்தில் தாலி கிடையாது. சொன்னார் இல்லையா, ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு ஆம்பளை ஏமாத்திட்டான். அப்போதான் முதல்ல கேள்வி வருது, அப்பா ஏமாத்துனது ஆம்பளை ஃபீமேல் கிடையாது, ஒரு ஆம்பளை ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டுன்னு ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான். அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என் புருஷன் போயிட்டான்னு அழும்போது அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்குறாங்க. சாட்சி இல்லை, அப்போதான் சாட்சின்னு ஒன்று வரணும் அப்படின்னு இருக்கு. அப்போ சரி, ஒரு ஊரை கூப்பிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு மாலை மாத்திக்கிட்டா அந்த ஆம்பளை அதுக்கு கட்டுப்பட்டு இருப்பான். அப்பவும் கட்டுப்பாடு ஆம்பளைக்கு தான். எங்கிருந்து இந்த தாலியை நுழைச்சிங்க நீங்க? பெண்ணுக்கு கட்டுப்பாடுன்னு ஏன் தாலியை நுழைச்சிங்க அப்படின்றதான் எங்களோட முதல் கேள்வி. எப்போ வருது தாலி? ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்ததுதான், அதுவும் வந்து நார்த் இந்தியால இருந்து வந்தது கூட சொல்லலாம்ல, அங்க இருக்கு, அங்க தாலியோட இது இருந்திருக்கு. நம்ம தமிழ் சமூகத்துல அதுல எல்லாமே கூட தாலி கிடையாது. வேற எங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சமத்துவ திருமணத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இதுக்கும் இப்ப கிறிஸ்டின்ஸ்ல 2 மோதிரம் பாத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு சமத்துவமான திருமணங்கிறது வேற உலக லெவலில் வேற எந்த சொசைட்டிகளில் இருக்கு? எல்லா சொசைட்டிலையும் இருக்குது. நம்ம யூஎஸ்ல திருமணம் செய்கிறாங்க, கிறிஸ்துவர்கள்லாம் மேஜர்னு வச்சுக்கோம். யூகேல திருமணம் செய்கிறாங்க, கிறிஸ்துவர்கள்லாம் மேஜர். ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறைய கிறிஸ்துவ நாட்டுகளில் வந்து மோதிரம் மாற்றிப்பாங்க. மோதிரத்தானே கழட்டி வச்சுக்கலாம், அவங்க ஒன்றும் கழட்டக்கூடாது, கழட்டினா அவர் இறந்துருவாருன்ற மூட நம்பிக்கைகள் கிடையாது.
அப்புறம் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் லிவ் இன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிற விஷயம். அப்புறம் வந்து அது லீகலி கரெக்டு, ஒரு 5 வருஷம் சேர்ந்துருந்துட்டாங்க அவங்கள புருஷ மண்டாட்டியாக தான் ஏற்றுட்டாகணும், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அதனால புருஷ மண்டாட்டியாக அது ஒரு இயர், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து லா டு லா மாறும். யூஎஸ்ல ஒரு லா இருக்கலாம், யூகேல ஒரு லா இருக்கலாம், ஃப்ரான்ஸில் ஒரு லா இருக்கலாம், பட் ஆனால் அந்த லிவ்வினை வந்து ஒரு லாவாக, அதாவது லீகலாக இட்ஸ் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற நாடுகள் நிறையா இருக்கு. ஸோ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டிக்கான திருமணமே நாங்கள் இந்த சொசைட்டிக்கு நாங்கள் கொடுக்குற மருந்தாக தான் பண்ணிக்கிட்டோமே ஒழிய எங்கள் ரெண்டு பேருக்கு அது தேவையில்லை. காதல்ங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படுற விஷயமா இருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் இயற்கையாக காதல் அப்படி இல்லை. நம்ம ஊரில் தலைவன் தலைவி காதலிச்சான்னு 1008 பாட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் காதலை தாண்டிய படங்களே வர்றதில்லை. பாடல் காட்சிகள் இல்லாமல் தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் வருது. அத்தனையும் காதலை சுற்றி தான் இருக்குது. ஏனென்றால் காதலை சுற்றி தான் உலகமே இயங்குது. காதல்ங்கிற ஒற்றை புள்ளியில் தான் உலகமே இயங்குது. உங்களை நேசிக்கலைன்னா என்னால் உங்களோட வாழ முடியாது. இதே ஊரில் நீங்கள் இருக்கீங்க, இதே பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. நேசித்தல் என்பது அவசியம். நேசித்தலின் இன்னொரு படி தான் வந்து நாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஆண் பெண் சமத்துவமான ஒரு காதல். அந்த காதலை இயல்பானதாக மீண்டும் வந்து இந்த சமூகத்தில் மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு இருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் இது வந்து நீடிக்காது. ஏன்னா இப்படி இல்லை, நம்ம இன்றைக்கு இடையில் வந்த இந்த கட்டுப்பாடுகள் நீடிக்காது. அதனால் மக்கள் வந்து இதை அதிர்ச்சியாக பார்க்க வேண்டியதில்லை. காதல் காதலையோ சேர்ந்து வாழ்வதையோ இந்த முறைப்படியான இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றாமல் வாழ்வதையோ அதிர்ச்சியாவோ அல்லது சமூக கேடாவோ பார்க்க வேண்டியதில்லை. இதுதான் இயற்கையானது, இயல்பானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து இந்த கட்டத்தை சமூகமே கடக்கும். இந்த நாள் வரும், நாங்கள் முன்னாடி போகிறோம் அவ்வளோதான், நீங்கள் ஒரு நாள் பின்னாடி வரப்போகிறீங்க. அதனால் இது இயற்கையானது. இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வதோ அல்லது வன்முறையை செலுத்துவதோ இன்றைக்கு ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப நிதானமாக மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். இதிலிருந்து வெளியில் வரணும். பெற்றோர்களும் சரி, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் சரி, இது வந்து ஒரு மனிதரை கொலை செய்வது என்பது அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக்குவது என்பது எதன் பேரில் செய்தாலும் அது மனிதருக்கு அழகல்ல, சக மனிதருக்கு அழகல்ல. தன் குழந்தையை தானே கொல்லும் இது வந்து சிங்கத்துக்கு கூட கிடையாதுல்ல, புலி சிங்கத்துக்கு கூட கிடையாதுல்ல. என்ன ஆனாலும் அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு நினைக்கும்ல. நீ உன் புள்ளைய நீ வெட்டலன்னா அப்ப நீ எந்த அளவு பின்தங்கி இருக்க, மிருகத்தை விட பின்தங்கி இருக்கல்ல உங்களை. அப்ப நீங்க என்ன ஜாதின்னு சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், அடியில ஏதோ மிஸ் ஆகுது, பேஸ்மெண்ட்ல ஏதோ மிஸ் ஆகுதுன்ற ஒரு இது இருக்குல்ல. நாங்க சொல்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். நாங்க என்ன வெள்ள கட்டிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு இது இந்து சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு. நான் சிவப்பு கட்டணும், பொண்ணுன்னா சிவப்பு கலர்ல இருக்கணும் அப்படின்றது ஒரு இது. அது இல்லை, மாத்தி போகணும், வெள்ளை கலர்ல தான் நான் கட்டினேன், வெள்ளை அண்ட் கோல்டன் கலர்ல ஒன்று கட்டினேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு அந்த பிளவுஸுக்கு நான் அதை வந்து நிறைய பெண்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 20,000 ரூபா ஒரு பிளவுஸ் தைக்கேன்னு, கல்யாண பிளவுஸ் தைக்கேன்னு. அது வந்து அவங்க அடுத்த வருஷம் பிரெக்னென்ட் ஆயிருவாங்க, அந்த பிளவுஸ் ஒரு வாட்டி தான் போட முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை போட மாட்டாங்க, ரொம்ப கிராண்டா இருக்கும். அடுத்து ஏதாவது திருமணத்துக்கு போடலாம்னு நினைப்பாங்க, அதுக்குள்ள குண்டாயிருவாங்க பெண்கள், அந்த பிரெக்னன்சி அப்போ குண்டாயிருவாங்க. அது நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா, எப்படி பிளவுஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஒரு நாளுங்க, ஒரு நாளுக்கு 20,000 ரூபாங்க அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப தவிர்க்கணும். மாலைக்கு போய் நாங்கள் ஒரு நாள் தானே மாலையை கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லலாம், ஐயோ இவ்வளோ சொல்கிறானே 1,000 ரூபாயா ஒரு மாலை, அந்த அளவு 1,000 ரூபான்றது ரொம்ப சாதாரணம். மாலைலாம் இப்போ வந்து 7,000 ரூபா 8,000 ரூபா மினிமம் சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோவா மாலை அப்படின்னு யோசிக்கிறது. அது மாதிரி ஒரு சும்மா சின்ன சின்ன விஷயம், இந்த மெஹந்தி போட்டது வந்து இது வரைக்கும் போடணும் பிரைடல் மெஹந்தி 5,000 ரூபா அப்படின்னு இருக்குல்ல. இவர் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, அவர்கிட்ட போயிட்டு 200 ரூபான்னு சொன்னார், 150 ரூபாய்க்கு போகிறேன்னா போடுவீங்க இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேரம் பேசி முன்னாடி நாள் போய் போட்டுட்டு வந்தது. இது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே எங்களுக்கு பண்ணிக்கிட்டோம். நாங்களே தான் போய் மாலை சொன்னோம், நாங்களே எங்கே சாப்பாடு சொல்லலாம்னு முடிவு பண்ணோம், நாங்களே போய் துணி எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. புது துணி போடணும்னு அதே நான் சொன்னேன், வீட்டில் ஏதாவது சட்டை இருக்கும்ப்பா, நீ ஒரு வெள்ளை சட்டை நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டு போய் நிற்போம், பெரிய இது கிடையாது. வெள்ளை சட்டை தான் யூஸ்வலாக போடுவார் அவரு, நானும் வெள்ளை சட்டை ரொம்ப விரும்பி போடுவேன், அதனால போட்டு போய் நிற்போம். பெரிய என்ன என்ன பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கைன்றது பயத்தின். இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இவர் சொல்கிறாரு இல்லையா, அது வந்து ஒரு இடத்துல பயம், இதை பண்ணாமல் விட்டால் என் பொண்ணு ஒழுங்காக வாழாமல் போயிடுமே, இது பண்ணாமல் விட்டால் அவங்க வாழ்க்கை ரொம்ப நிரந்தரமாக நிற்காதோ,
ஜோசியர் சொன்னார், பூசாரி சொன்னார், இவரு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, சொசைட்டி சொல்லிச்சுன்னு இந்த பயத்தில் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டோம், இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலங்க. நான் என்கிட்ட நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒருவேளை நாங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா யமகண்டத்தில் திருமணம் வைக்கணும், யமகண்டம்னு பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் மானம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை ஒரு ப்ரூஃப் யமகண்டத்தில் தான் மாற்றிக்கிட்டோம், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு காட்டணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும், என்ன நீங்க எடுத்துக்காட்டே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு அது புரியல. அப்புறம் வந்து நிறைய காதல் திருமணம், டிவோர்ஸ்ல வந்து காதல் திருமணமோ அரேஞ்ச்டு மேரேஜோ சுயமரியாதை திருமணமோ டிவோர்ஸ்ல வந்து முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா, நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு கடத்தை தாண்டும் போதும் பிரச்சனைகள் வரும். நான் இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி காதலிக்க ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. நாங்க ரெண்டு பேரும் நிறைய வளர்ந்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா வளரணும். ஒருத்தர் வளர்ந்துட்டே இருக்கிறாரு மூளை வளர்ச்சி இல்லை, இன்னொருத்தவங்க வளராமையே இருந்தால் பிரச்சனை வரதானே செய்யும். ஆனால் அதே மாதிரி டிவோர்ஸ்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், டிவோர்ஸ்க்கு அப்புறம் திருமணம்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரெண்டாவது திருமணமோ மூணாவது திருமணமோ ரொம்ப சாதாரணமான விஷயம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேட் ஆயிடுச்சு, நான் ரெண்டாவதாக ஒரு சாய்ஸ் எடுக்கிறேன்னா அந்த பெண் எவ்வளோ யோசிச்சிருப்பா அந்த ரெண்டாவது சாய்ஸ்க்கு, நம்ம அவங்கள புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது உடனே வாய் வார்த்தையில் அவள் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன்னா உடனே பார்த்தியா நாங்கள் அப்பயே சொன்னோம் பார்த்தியா, அதெல்லாம் எங்களுக்கு அப்போ நடக்கும்போதே தெரியும் அப்படின்னு பேசுகிற அந்த இது இருக்கு. அது வந்து நம்ம சொல்ல முடியாது, நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க, அவன் மட்டும்தான் பேசுறாங்கன்னா எங்க ஏஜ் குரூப்ல பேசுறாங்க, ரொம்ப படிச்சவங்க டாக்டர்ஸ், எங்க ரொம்ப சாதாரணமா யங்ஸ்டர்ஸ் நம்ம சொல்லிட்டு சொல்ற நிறைய பேரு அந்த மாதிரி வார்த்தைகள் பாத்தியா, முதல் ஆசைக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அந்த பெண் வந்து அதை தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அந்த ஆணே ஆண் ரெண்டாவது திருமணம் பண்ணணும் அந்த ஆணை அதை தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு காதல் பிரியுது அப்படின்னா பிரிஞ்சுட்டாங்களா, அவ கஷ்டத்துல இருக்காளா, அவனோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு சாதாரணமா ஒரு பையனுக்கு லவ் ஃபெயிலியர், ஒரு பொண்ணுக்கு நடந்தா அது காதல் தோல்வி இல்லைன்னு நினைக்கிறது. ஒரு பையனுக்கு காதல் தோல்வியான பாட்டுகள் படத்துல நிறைய இருக்கும், ஒரு பெண்ணுக்கு காதல் தோல்வி ஆச்சுன்னு ஒரு பாட்டு நீங்க தேடி பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இதுல 10 இருந்தா அதுல 1 இருக்கும், அதுவே இருக்கான்னு தெரியல எனக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலையே ரொம்ப தப்பு, ரெண்டு பேரும் ஈக்குவலா கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க, அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.